கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் நாம் கர்த்தருக்கு நேராய் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய கண்களையும் ஒருமுகப்படுத்திக் கொள்வோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசுவாராக. குறிப்பாக இந்த நாளின் வார்த்தைகளை நீங்கள் கவனமாய் கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்குள்ளே புதிய கிருபைகளை, புதிய எண்ணங்களை, புதிய சிந்தைகளை அவர் உருவாக்க போதுமானவராக இருக்கிறார். வார்த்தைக்காக நாம் தலையை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய கிருபை மகா பிரியதாய் இருக்கிறபடினாலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சென்ற நாட்கள் முழுவதுமாக அவர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து பராமரித்து நன்றாய் நடத்தி வந்திருக்கிறார். உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். 6 நாட்களும் வேலை செய்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய ஆலயத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய பிரசன்னத்திலே வந்து நிற்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு அதிகம் அதிகமாய் உதவி செய்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, என்னை பலப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, இன்றைக்கும் வார்த்தை என்னை உருவாக்கட்டும் என்று சொல்லி நம்மை நாம் கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்திக் கொள்வோம். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறாரே என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே இன்னும் கிருபை வேண்டும் என்று சொல்லி ஒரு விசை நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்திக் கொள்வோம். தம் கிருபை பேரிதல்லோ எம் ஜீவனிலும் அது இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தாழ்மையுள்ள வாரிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மையுள்ள வாரிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே அல்லேலூயா 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 நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யூடியூப் சேனல் மூலமாக வார்த்தைகளை கேட்கிற ஜனங்களுக்காக நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. நாங்கள் நித்தியத்துக்கு உரியவர்கள் இந்த எண்ணத்தை ஒவ்வொருவருக்கும் நீ பலமாய் வைக்கும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். அதற்காக மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரும் இருக்கின்ற இடத்திலே பலமாய் இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை ஜனங்களோடு கூட இடைபடட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் பரிசுத்த பிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக.
இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40:26 இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 40:26, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உலக வாழ்க்கையை நாம் உற்று நோக்கி பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிற கர்த்தருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது, அநேகர் உலகத்திற்குள்ளே உலகத்திற்கு ஏற்றவாறு வாழுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் நிறைவாய் பார்க்க முடியும். குறிப்பாக தன்னை குறித்தும் தன்னுடைய குடும்பத்தை குறித்தும் வாழுகின்ற ஒரு பெரும் கூட்டத்தை நாம் இந்த விசுவாச கூட்டத்தாரின் மத்தியிலே பார்த்து நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். பூமிக்குரியவைகளையே பார்ப்பதும் சிந்திப்பதும் செயல்படுவதுமான தன்மைகள் நிறைந்த அநேகரை நாம் இந்த உலக வாழ்க்கையிலே பார்த்திருக்க முடியும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய புஸ்தகத்திலே நாம் தேடி வாசிக்க முடியும். நான் என்னுடைய கண்களை நான் ஏறெடுத்து பார்க்கின்ற பொழுது, அது விசுவாசத்தோடு கூட நான் ஏறெடுத்து பார்க்கின்ற பொழுது, கர்த்தர் நம் நடுவிலே அற்புதராயிருக்கிறார் என்பதை நாம் அன்றாட வாழ்க்கையிலே அதிகம் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். ஆதாரமாக ஆதியாமத்தின் புஸ்தகம் 13:10 நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, அங்கே ஆபிரகாமை குறித்தும் லோத்தை குறித்தும் நாம் இந்த பகுதியிலே கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம், 6 அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது, அவருடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதும் இல்லாமற் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துவினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பிற்கும் உண்மைப்பிற்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்கள் என்று சொன்னான். ஆபிரகாம் லோத்தை நோக்கி நாம் சகோதரர்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, நாம் ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் உண்டாக்காதபடிக்கு அல்லது நம்முடைய மேய்ப்பர்களுக்குள்ளே பிரச்சனைகள் வராதபடிக்கு, இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சம பூமி முழுவதும் நீர்வளம் பொரிந்தனதாய் இருக்க கண்டான், கர்த்தர் சோதோமையும் குமாரையும் அழிக்கும் முன்னே சோபாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது என்று நாம் வார்த்தையிலே வாசிக்க முடியும். லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது, செழிப்பான ஆசீர்வாதமான ஒரு பகுதியை கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு அவன் பார்த்தான். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, அது கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. எகிப்து தேசத்திலே ஒருவேளை தங்கள் கால்களால் தண்ணீரை விலக்கி பாய்ச்சின அனுபவத்தை குறித்து நாம் பரிசுத்த வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும். எனவே லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது நீர்வளம் பொருந்திய செழிப்பான ஒரு காட்சியை அவன் கண்டு அங்கே போய் குடியிருந்தான் என்று நாம் பரிசுத்த வார்த்தைகளிலே இன்னும் அதிகமாய் வாசிக்க முடியும். லோத்து ஆபிராமை விட்டு கடந்து சென்ற பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு உன் சந்ததிக்கும் என்னென்னைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல
பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தராகிய தேவன் ஆபிரகாமை பார்த்து, நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார், நீ இடம் கொண்டு பெருகுவாய் என்று கர்த்தருடைய வார்த்தையை நாம் தெளிவாய் வாசித்து அறிய முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நீ விசுவாசத்தோடு கூட உன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கின்ற பொழுது ஒன்றுமில்லாத இடத்திலே கர்த்தர் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆவியானவரை நீ விசுவாசத்தோடு கூட உன் கண்களை ஏறெடுத்து பார்க்கின்ற பொழுது கர்த்தர் உன்னை வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் பரம்பும்படியான இடம் கொண்டு பெருகும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உனக்குள்ளே வைத்திருக்கிறார் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு திருச்சபையே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நான் அல்லது நம்முடைய கண்கள் யாரை பார்த்து கொண்டிருக்கிறது? நம்முடைய கண்கள் ஒருவேளை கர்த்தரையே நோக்கி பார்க்குமே என்றால் அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாமத்திலே இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். நித்தமும் அதிகாலமே ஆயத்தமாகி உங்களுடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி இருக்க வேண்டும் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். ஆனால் நாம் காண்கின்ற இந்த உலகமோ, ஒருவேளை நாம் காண்கின்ற இந்த கர்த்தருடைய விசுவாச கூட்டத்தாரோ அதிகாலமே ஆயத்தம் ஆவதற்கு பதிலாக அவர்கள் ஒருவேளை சொம்பலோடு கூட தங்களுடைய காரியங்களை நடப்பிப்பதை நீங்கள் நன்றாய் அறிந்திருப்பீர்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக அமர்ந்து கர்த்தரை நோக்கி பார்க்கிற அனுபவத்திலே கர்த்தர் வெற்றியையும் சகாயத்தையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் வைத்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று சொன்னார். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்களுடைய கண்களை ஏறெடுத்து நீங்கள் பார்க்கின்ற பொழுது விசுவாசத்தோடு கூட நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து ஒருவேளை உலகத்தில் உண்டான ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் நீங்கள் உங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கும் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். இன்னும் நாம் இதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22 அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே 4 வார்த்தை சொல்லுகிறது, 3 நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து. 13 வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் 100 வயதுடைய ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு மகனை கொடுத்தார். வேதத்திலே நாம் அறிந்திருக்கிறபடி ஒருவேளை அவனை சோதிக்கும்படியாய் உன் ஏக புதல்வனை நீ எனக்காக பலி செலுத்துவாயா என்று கேட்ட மாத்திரத்திலே ஆபிரகாம் அதிகாலமே எழுந்து தன் வேலைக்காரரோடு கூட தன் கழுதையின் மீது சேணம் கட்டி புறப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, 3 நாளிலே அவன் பலி செலுத்துகிற இடத்தை ஏறெடுத்து பார்த்தான். தூர இடத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது அவன் கழுதையையும் தன் வேலைக்காரர்களையும் அங்கே நிறுத்திவிட்டு தன் ஒரே குமாரனோடு கூட நடந்து செல்கிறவனாக பலிக்குரிய எல்லா ஆயத்தங்களையும் ஏற்படுத்தினவனாக தகப்பனும் மகனுமாக கடந்து செல்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். அப்படி அவர்கள் கடந்து செல்வதற்கு முன்பதாக அவன் அந்த வேலைக்காரனை பார்த்து, நீங்கள் இங்கே இருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் திரும்பி வருவோம் என்று சொன்னான். ஆபிரகாமுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்தது. கர்த்தர் 100 ஆண்டுகள் கழித்து ஒரு குழந்தையை கொடுத்தார், ஒரு மகனை கொடுத்தார், அவர் அவனை காப்பாற்றுவார் என்ற விசுவாசம் அவனுக்குள்ளே பலமாய் காணப்பட்டபடியினாலே அவனுடைய வார்த்தையை ஆண்டவர் கனப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பின்வருகின்ற பகுதியிலே தெளிவாய் வாசித்து அறிய முடியும். தகப்பனும் மகனுமாக சேர்ந்து நடந்து போகிறார்கள். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது மகன் தகப்பனை பார்த்து கேட்கிறான், பலி செலுத்துவதற்கு எல்லாம் இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொன்ன மாத்திரத்திலே
அங்கே ஆபிரகாம் தன் மகனை பார்த்து சொல்லுகின்ற பொழுது கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒருவர்களை விசுவாசத்திலே பலப்பட்டவனாக தொடர்ந்து அவன் கிரியைகளிலே நடப்பிக்கிறவனாக காணப்படுகிறான். வேதம் சொல்லுகிறது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி. அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் கிரியையின் மூலமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் என்பதை காண்பிக்கிற ஒரு நபராக வேதாமத்திலே ஆபிரகாம் காட்டப்பட்டு இருக்கிறான் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். ஒருவேளை அவன் அங்கே சென்று பலிபீடத்திலே தன் பிள்ளையாண்டவனை கடத்தி கத்தியை எடுத்து ஓங்கின பொழுது அங்கே கர்த்தருடைய தூதன் பிள்ளையாண்டவனுக்கு ஒன்றும் செய்யாதே என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். 13 வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரில் தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது, தேவனாகிய பரிசுத்த ஆவியானவரை நீ நோக்கி பார்க்கின்ற பொழுது, நீ செல்லுகின்ற இடமெல்லாம் கர்த்தனுக்கு அனுகூலத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் நோக்கி பார்த்தான், குமாரனுக்கு பதிலாக ஆண்டவர் அங்கு ஒரு ஆட்டுக்கடாவை ஏற்படுத்தி இருந்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே நான் நித்தமும் நம்முடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்கட்டும். விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய கண்கள் கர்த்தராகிய தேவனையே நோக்கி பார்க்கட்டும். அப்படி நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் உங்கள் வழிகளில் எல்லாம் உங்களுக்கு அனுகூலத்தையும் சகாயத்தையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வார்த்தைகளின் துணையை கொண்டு நான் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை இரண்டாவதாக தானியேலின் புஸ்தகம் 10 அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தானியேலின் புஸ்தகம் 10 அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 5 வார்த்தை சொல்லுகிறது, என் கண்களை ஏறெடுக்கையில் என்று தானியேல் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ஆண்ட 3 வருஷத்திலே தானியேலுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. அந்த தரிசனத்தை அவன் கண்டு அந்த நாட்களில் தானியேல் ஆகியவன் 3 முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தான். அந்த 3 நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சி திராட்சை ரசம் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலமும் பூசிக்கொள்ளவும் இல்லை என்று தானியேல் தன்னை குறித்து சொல்லுகிறேன். ஒரு வார்த்தையை பரிசுத்த வேதாமத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். தானியேலின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் தரிசனத்தை கண்ட மாத்திரத்திலே 3 உபவாசத்தோடு கூட காத்திருந்தான். தரிசனத்தின் பொருளை அறிந்து கொள்ளும்படியாய் அவன் கர்த்தரை நோக்கி, அவனுடைய கண்கள் கர்த்தரையை நோக்கி காத்து கொண்டிருந்தன என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். அப்படி அவன் உபவாசம் இருந்த நாட்களிலே என் கண்களை ஏறெடுக்கையில் அவன் ஆண்டவருடைய காட்சியை அவன் கண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஒருவேளை கர்த்தராகிய தேவனை பார்த்த பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சணல் வஸ்தம் தரித்து தமது அறையில் ஊப்பாசின் தங்க கயிற்றை கட்டி கொண்டிருந்த ஒரு புருஷனை கண்டேன் என்று அவன் ஒரு பரம காட்சியை கர்த்தருடைய ஆவியானவரை காண்கிற காட்சியை குறித்து நான் பரிசுத்த வார்த்தைகளிலே தெளிவாய் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன், என்னோடு கூட இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை, அவர்கள் மிகவும் நடுங்கி ஒளித்துக் கொண்டார்கள், நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன் என்று கர்த்தருடைய மனிதனாகிய கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய தானியேல் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். தானியே ஒருவேளை உபவாசத்தோடு கூட காத்திருந்த பொழுது அவன் கர்த்தரை காண்கிற ஒரு காட்சியை, கர்த்தர் அவனுக்கு மீது கொடுக்கிற ஒரு பெரிய கிருபையை நாம் இந்த பகுதியிலே அதிகம் அதிகமாய் வாசிக்க முடியும். 9 வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம், அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன்,
அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்கும் போது நான் முகம் கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையில் முகம் குப்புற விழுந்து கிடந்தேன் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே உபவாசத்தோடு கூட கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கின்ற பொழுது, உபவாசத்தோடு கூட என் கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது, அவர் தம்முடைய பரிசுத்த பிள்ளைகளுக்கு பரிசுத்தவான்களுக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார், அவர்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார், சத்தத்தை துணிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நான் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையிலே தெளிவாய் வாசித்து அறிய முடியும். அது மாத்திரமல்ல, நான் அப்படி முகங்க விழுந்தபோது ஒருவன் கை என்னை தொட்டு என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் தரையை ஊன்றியிருக்க என்னை தூக்கி வைத்தது. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். ஆண்டவர் தரிசனத்தின் பொருளை ஒருவேளை விளங்கிக் கொள்ளும்படியாய் அவன் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவனோடு கூட பேசி ஒருவேளை தரிசனத்தின் பொருளை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் நிறைவாய் கொடுத்தார். 14 வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம், இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரியப்பண்ணும்படிக்கு வந்தேன், இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றான். ஒருவேளை கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஏற்பட போகிற காரியத்தை குறித்து ஆவியானவர் அவ்வப்போது கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கும் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வேதாமத்திலே, பரிசுத்த வேதாமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தீர்க்க தரிசனங்களில் நிறைவேறுதல் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாமத்திலே நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே, கடைசி நாட்களிலே நடக்க போகும் சம்பவத்தை குறித்து உபவாசத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்த தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார் என்பதை குறித்து நாம் இன்னும் பரிசுத்த வேதாமத்திலே இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் ஒரு வருடத்திலே நமக்கு 365 நாட்களை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த 365 நாட்களிலும் நான் எவ்வளவு நாட்கள் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறேன், நான் எவ்வளவு நாட்கள் உபமாசத்தோடு கூட கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன், உலகத்தில் நடைபெறப்போகிற சம்பவங்களை குறித்து ஆண்டவர் எனக்கு சொல்லும்படியாய், ஆவியானவர் நமக்கு சொல்லும்படியாய், நான் எவ்வளவு நேரம் கர்த்தரோடு கூட காத்திருக்கிறேன், அதிலும் நான் உபமாசத்தோடு கூட எவ்வளவு காலம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்து கொடுக்கிறேன் என்பதை குறித்து நாம் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை தானியே கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்தான், அவன் கண்களை ஏறெடுத்த பொழுது ஆண்டவர் தம்மை குறித்து அவனுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாமத்திலே இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடிகிறது. 3 நாம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4 35 வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, அறுப்பு காலம் வருகிறதுக்கு இன்னும் 4 செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல்வெளிகள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அறுப்பு காலம் வருகிறது, இதோ அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நாம் உலகத்தை பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை நோவா காலத்தில் நடந்த காட்சிகள் இந்த நாட்களிலும் நடந்து கொண்டிருப்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு ஒருவேளை கடைசி நாட்களிலே நாம் இருக்கிறோம், இன்னென்ன விதமான சம்பவங்கள் நடைபெறும் என்ற வார்த்தையின்படியே அநேக சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக 3 தேசங்கள் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை நேற்றைய தினத்திலும் உக்ரைன் மீது ரஷ்யா தன்னுடைய ஏவுகணைகளை அனுப்பி
அங்கே அநேகரை அழித்து போட்டதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். கடைசி நாட்களிலே ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதி, ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யம், யுத்தங்களின் செய்திகளை கேட்பீர்கள் என்ற வார்த்தை இந்த நாட்களிலே பலமாய் நிறைவேறிக் கொண்டிருப்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். கடைசி நாட்களின் சம்பவங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அறுப்புக்கு காலம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. அறுவடை செய்வதற்கு காலம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னபோது அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய விசுவாசியே, ஒருவேளை உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பலமாய் வாசிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது, ஒருவேளை இங்கே நாம் வேதத்தை வாசிக்கிறோம், இந்த உலகத்தை நாம் ஏறெடுத்து பார்க்கின்ற பொழுது உலகத்திலே நடைபெறுகிற சம்பவங்கள் வேதத்திற்கு ஒத்ததாக இருக்கதை நாம் கண்டு, இதோ இயேசு வாசற்படியிலே வந்து நிற்கிறார் என்பதை அறிந்து நான் விழித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. இதோ சீக்கிரம் வருகிறார், வருகிறார் என்று சொல்லப்படுகிற சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அவர் தாமதிக்கிறார் என்றால் இன்னும் பலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியே அவர் தாமதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நோவா காலத்தின் சம்பவங்கள் இன்றைக்கும் பலமாய் நிறைவேறிக் கொண்டே இருப்பதை நாம் உலகத்திலே பார்க்க முடியும். ஒருவேளை அநேக ராஜ்யங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இன்னொரு யுத்தத்திற்கு ஆயத்தப்படுகிற ஒரு காட்சியை நாம் பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். யுத்தம் ஆயத்தமாகிவிட்டது, ஒருவேளை யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது என்பதை நேற்றைய தினத்திலிருந்து நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். வேதத்தின் அடிப்படையிலே நாம் அறிந்து கொள்ள முடியும். இதில் கர்த்தருடைய விசுவாசிகளாகிய நாம் ஒருவேளை அறுப்புக்கு காலம் ஆகிவிட்டது என்ற வார்த்தையை அறிந்து நான் நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிற ஒரு கிருபையை பெற்றிருக்கிறோமா? ஒரு கிருபையை பெற்றிருக்கிறோமா? ஒருவேளை ஆண்டவர் வரப்போகிறார் என்ற வார்த்தையை மறுபடியும் கேட்கிற அந்த அனுபவத்திலே என் கண்கள் தேவாதி தேவனையே, கர்த்தாதி கர்த்தரையே நோக்கி பார்க்கிற ஒரு கண்களாக காணப்படுகிறதா என்பதை நாம் சற்று நிதானித்து பார்க்க வேண்டும். விசுவாச கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது நாம் இன்னும் ஒருவேளை விடிந்த பின்பும் உறங்கிக் கொண்டிருக்கிற அநேகரை நாம் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழி புஸ்தகம் 6:6 வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது, சோம்பேறியே நீ எருமினிடத்தில் போய் அதன் வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். நீதிமொழி புஸ்தகம் 6:9 நாம் வாசிக்கின்ற பொழுது, சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். 15:19 நாம் வாசிக்கின்ற பொழுது, சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நீதிமொழி புஸ்தகம் 20:4 நாம் வாசிக்கின்ற பொழுது, சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டான். 26:14 நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஒருவேளை கதவு கீழ் முளைகளில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான் என்று வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் நீதிமொழியின் புஸ்தகம் 24 நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீதிமொழியின் புஸ்தகம் 24:30 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை நாம் வாசிக்கிறோம். அங்கே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது 30 சொல்கிறது, சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது, அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தியடைந்தேன், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கையை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ என்று வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை நாம் இந்த பகுதியிலே வாசிக்கின்ற பொழுது வயல்வெளி என்பது உலகத்தை குறிக்கிறது, நிலத்தை குறிக்கிறது. ஒருவேளை இந்த உலகமானது கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம், அது காஞ்சொறி மூடினதும் அதன் கற்சுவர் இடிந்து கிடக்குதுமான முள்ளுக்காடாய் இருக்கிறதுமான ஒரு காட்சியை குறித்து நாம் இந்த பரிசுத்த வேதாமத்திலே
பலமாய் அறிந்து கொள்ள முடியும். உலகத்தை பார்க்கின்ற பொழுது ஒருவேளை காஞ்சோரி முள்ளுக்கு ஒப்பான செயல்பாடுகள் அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல்பாடுகள் துன்மார்க்கமான ஜீவியங்கள் நிறைந்து கிடப்பதை நாம் வாழுகின்ற நம்முடைய பூமியிலே நாம் அதிகமாய் பார்க்க முடியும். தெய்வம் பயமில்லாதபடிக்கு கர்த்தருடைய கர்த்தர்கேட்ட பயமில்லாதபடிக்கு அநேகர் வாழ்வதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே நாம் அதிகம் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, உலகம் ஒரு நிலம் போன்றது, இந்த நிலத்திலே காணப்படுகிற காட்சிகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காட்சிகளாய் ஒருவேளை காஞ்சொறியும் முட்களால் நிறையப்பட்ட ஒரு காட்சியாய் காணப்படுவதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓமையாய் சொன்னபோது ஒருவேளை களையும் நல்ல பயிரும் முளைக்கட்டும் என்று சொல்லி கடைசியில் நாம் அதை அறுப்போம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரே, இதோ வருகிறேன் என்று சொன்னவர் வாசற்படியில் நின்று கொண்டு தட்டி கொண்டிருக்கிறார். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை கண்களை ஏறெடுத்து பார்க்கிற, கர்த்தரை நோக்கி ஏறெடுத்து பார்க்கிற, விளைந்து கிடக்கிற நிலத்தை அறுப்பதற்குரிய அல்லது கர்த்தருடைய ராஜ்யத்திற்கேற்ற வேலைப்பாடுகளை செய்யக்கூடிய அந்த தரிசனங்களை பெற்றுக்கொண்ட கண்களாக காணப்படுகிறதா என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம். ஒருவேளை நான் இன்னும் அசதியாய் இருப்பேனே என்றால், இன்னும் உணர்வில்லாமல் இருப்பேனே என்றால், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் என்று சொல்லி நான் கைமுடக்கி படுத்துக்கொண்டே இருப்பேனே என்றால், இதோ சடுதியிலே கர்த்தருடைய ஆவியானவர் வருகிறவராகவே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் வருகிற வேளையை ஒருவனும் அறியான் திருடனை போல வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே எப்பொழுதும் ஆயத்தமாகி விழித்திருக்கிறவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று அநேக ஆத்துமாக்களை சேகரிக்கிறவர்களாக, அநேக ஆத்துமாக்களை கர்த்தருடைய களஞ்சியத்திலே சேகரிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. 36 வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, உலக வாழ்க்கையிலே நித்திய ஜீவனுக்காக, நித்திய ராஜ்யத்திற்காக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்காக நாம் பலனை பெற்றுக் கொள்கிறவர்களாக, பலனை அடைகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வார்த்தை இன்னும் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை விசுவாச வாழ்க்கையிலே தேவனுடைய சத்தியத்தையும் தேவனுடைய வார்த்தையும் நன்றாய் அறிந்திருக்கிற நாம், ஒருவேளை அறுவடையை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு கூட்டமாய், கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று பலமாய் செயல்படுகிற ஒரு கூட்டமாய், ஒருவேளை தேவனுடைய வார்த்தையாகிய விதையை மனிதர்களுக்குள்ளே விதைத்து அவர்களை கர்த்தரண்டை நடத்துகிற ஒரு கூட்டமாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு விசை நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மிடத்திலே கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். இத்தனை ஆண்டு காலம் நான் உன்னை திருச்சபையிலே வைத்திருந்தேனே, எனக்காக என்ன செய்தாய், என்னுடைய ராஜ்யத்திற்காக நீ எவ்வளவு செயல்பட்டாய் என்று அவர் நம்மை குறித்து கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு திருச்சபையே, கர்த்தருடைய ஜனங்களே, ஒருவேளை அவர் வரப்போகிறேன் என்று சொன்னவர் அவர் வர ஆயத்தமாயிருக்கிறார். அறுப்பு காலம் நெருங்கிவிட்டது, காலத்தின் ஒருவேளை முடிவு நெருங்கிவிட்டது. அந்த நாளை சகிப்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நாள் அந்தகாரமான நாள், அந்த நாள் மப்பும் மந்தாரமுமான நாள், அந்த நாளை ஒருவேளை சகிக்கிறவன் யார் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். தேவனுடைய ஜனங்களே, ஒருவேளை தேவனை ஏற்றுக்கொண்ட நபர்களாக நான் கர்த்தருக்காக இன்னும் செயல்படும்படியாய், இன்னும் தீவிரமாய் செயல்படும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உலகத்தை ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய ஆவியானவருடைய கண்களை கொண்டு ஏறெடுத்து பாருங்கள். அநேகர் முட்களுக்குள்ளே கிடக்கிற அல்லது பாவத்திற்குள்ளே கிடக்கிற ஒரு பெரிய அனுபவத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். இவர்களுக்காக நான் என்ன செய்தேன், இவர்களுக்காக நான் ஜெபித்தேனா,
இவர்களை கர்த்தரண்டை சேர்ப்பதற்காக நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து என் கண்கள் கர்த்தரை நோக்கி பார்த்ததா என்று சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிகிற ஒரு கூட்டமாக நாம் காணப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தரை அறிந்திருந்தும் நான் இன்னும் அதிகாலமே விழித்துக் கொள்ளாமல் நான் சோம்பேறியாய் ஒருவேளை நான் கிடந்து கொண்டே இருப்பேனே என்றால், வேதம் சோம்பேறியை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் தன் கழுத்திலே கையை போட்டு அதை தன் வாய்க்கு கொடுக்காதவனாக இருக்கிறான் என்று வார்த்தை சொல்கிறது. சோம்பேறி தரித்திரனாவான் என்று வேதம் சொல்கிறது. சோம்பேறி ஒருவேளை அவன் ஆசை நிறைவேறாது என்பதை குறித்து நாம் கர்த்தருடைய வேதத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தெய்வ ஜனமே, விசுவாசம் வாழ்க்கையிலே ஒருவேளை இந்த அறுப்பு காலம் நெருங்கிவிட்டது என்பதை குறித்து நான் கர்த்தருக்கு முன்பதாக விழித்திருக்கிற ஒரு நபராய், என் கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிற ஒரு கண்களாய், கர்த்தருடைய தரிசனங்களை பெற்றுக் கொள்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா என்பதை குறித்து சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. மூன்றாம் உலக யுத்தம் சீக்கிரத்திலே அது நடக்கும் என்று சொல்லி நாம் வேதத்தின் வார்த்தைகளை கொண்டு நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். யுத்தங்களின் செய்திகளை கேட்பீர்கள், யுத்தங்களின் செய்திகளை கேட்பீர்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதோ அறுப்பு காலம், தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாயிற்று, மிக சமீபமாயிற்று. நாம் விழித்துக் கொள்வோம், கர்த்தரை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். அவர் தம்முடைய பரம தரிசனங்களினாலே பரம காட்சிகளினாலே நம்மை நிரப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். கடைசியாக பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, 6 பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு கூட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. இங்கே நம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது பேதுரு யாக்கோபு யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட மலைக்கு ஏறின பொழுது அவர் மறுரூபமானார். அந்த மறுரூப காட்சியை இவர்கள் கண்டபோது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இங்கே இருப்பது நல்லது, உமக்கு சுத்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிலையிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவிடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்படி இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. கர்த்தருடைய விசுவாசியே, நீ மறுரூப மலையிலே கர்த்தருடைய கர்த்தரை காண்கிற ஒரு விசுவாசியாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மறுரூப காட்சிகள் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அப்படி அந்த மறுரூப காட்சியை பேதுரு கண்டு இங்கே இருப்பது நல்லது, இங்கே இருப்பது நல்லது. எப்பொழுதும் தேவ பிரசன்னத்திற்குள்ளாக கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்திற்குள்ளாக இருப்பது நல்லது, இருப்பது நல்லது. ஏனென்றால் எப்பொழுது நான் கர்த்தருடைய ஆவிக்குள்ளாகிறேனோ, எப்பொழுது நான் கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அனுபவத்திற்குள்ளே கடந்து வருகிறேனோ, அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று ஒரு சத்தம் கேட்டவுடனே இவர்கள் முகம் குப்புற விழுந்தார்கள். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். ஒரு ஒளியை கண்ட மாத்திரத்திலே, ஒரு பிரகாசத்தை கண்ட மாத்திரத்திலே இவர்கள் ஒருவேளை முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களை தொட்டார், அவர்கள் ஒருவேளை தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு திருச்சபையே, நீ கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் ஏறிட்டு பார்த்த பொழுது இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை, வேறொருவரையும் காணவில்லை.
உங்களுடைய கண்கள் பரிசுத்தமுடைய கண்களாய் இந்த கடைசி நாட்களிலே இந்த இயேசு கிறிஸ்து வரப்போகிற இந்த நாட்களிலே உங்களுடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டு இருக்கட்டும். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசு மலையில் ஏறின பொழுது அவர் மறுரூப காட்சிகளை அவரோடு கூட இருந்த சீஷர்கள் கண்டார்கள். அவர்கள் கண்டு அங்கே இயேசுவானவரோடு கூட மோசேயும் எலியாவும் பேசுகிற ஒரு காட்சிகளை கண்டார்கள். கர்த்தருடைய விசுவாசியே, ஆண்டவர் இந்த கடைசி காலத்திலே பரம தரிசனத்தை தேவனுடைய ராஜ்யத்திற்கேற்ற தரிசனங்களை காட்சிகளை நீங்கள் காண வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் காண வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவேளை நாம் ஒவ்வொரு நாளும் அவரை நெருங்கி சேர்கிற அனுபவத்திலே நான் தரிசனங்களை பெற்று கர்த்தருக்காக வாழுகிற ஒரு பெரும் கூட்டமாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். ஒருவேளை நான் ஒவ்வொரு நாளும் தேவனையே நோக்கி பார்த்து அவருடைய ராஜ்யத்திற்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படியாய் அவருடைய ராஜ்யத்திற்கேற்ற செயல்பாடுகளை நிறைந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. உலக வாழ்க்கையிலே உங்கள் கண்கள் இயேசுவை மாத்திரம் காணட்டும், இயேசுவை மாத்திரம் காணட்டும். ஒருவேளை நீங்கள் உபவாசத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர்களோடு கூட பேசி உங்களை பலப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். அவர் தம்முடைய ராஜ்யத்தை குறித்து சுவிசேஷத்தின் திட்டங்களை சத்தியங்களை உங்களுக்குள்ளே வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே உங்களுடைய கண்கள் இந்த உலக வாழ்க்கையிலே பரிசுத்தரையே நோக்கி பார்க்கட்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்க்கட்டும். அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது நாம் பிரகாசிக்கப்படுகிறோம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசியர்களின் நிருபத்திலே மூன்றாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் கர்த்தருடைய விசுவாசியே, நீங்கள் மரித்தீர்கள், நீங்கள் பாவத்திற்கு மரித்து கிறிஸ்து இயேசுவுடனே கூட நீதிக்கண்டு பிழைத்திருக்கிறீர்கள். நீங்கள் பாவத்திற்கு மரித்து இயேசு கிறிஸ்துவுக்காக இயேசு கிறிஸ்துவின் செய்கைகளாய் மாறும்படியாக நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட இருக்கிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தெளிவாய் சொல்லுகிறார். இப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்கள் ஒரு புது சிருஷ்டியாய் கர்த்தரோடு கூட இருக்கிற ஒரு பெரிய கிருபையை பெற்றுக் கொண்டவர்களாய் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை உடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நம்மை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லிட்டு சொல்லுகிறார். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். இன்னும் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்றும் சொல்லுகிறார். விசுவாச வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கேற்ற தேடுதலை நாம் நிறைவாய் பெற்றிருக்க வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தைகளை நாம் தெளிவாய் வாசித்து அறிய முடியும். ஏனென்றால் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து சீக்கிரம் வெளிப்பட போகிறார். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே அன்றாடம் நாம் தெரிந்து கொள்கிற ஒரு நபராக காணப்படுகிறோம். அவரும் தாமை குறித்து சொன்னபோது நான் போவேன், நான் போய் திரும்பவும் வருவேன் என்ற வார்த்தையை நாம் சுவிசேஷங்களிலே அதிகமதிகமாய் வாசிக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆமேன் இயேசுவே வாரும் என்று அழைக்கக்கூடிய அந்த சலாக்கியங்கள் நமக்குள்ளே நிறைவாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வார்த்தைகள் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் லேவிய ராமத்தின் புஸ்தகம் 20:26 வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். பரிசுத்த யோவான் 17:16 வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று இயேசுவானவர் சொன்ன ஒரு வார்த்தையை நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உலகத்தோடு கூட
தூங்கிக் கொண்டிருக்கிற அனுபவம் போதும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நீ விழித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நீ விழித்துக் கொண்டு ஒருவேளை தேவனுக்கேற்றவைகளை நீ ஏறெடுத்து பார்க்க வேண்டும், மேலானவைகளை நீ நோக்கி பார்க்க வேண்டும், மேலானவைகளை நீ தேட வேண்டும், மேலானவைகளை நீ நாட வேண்டும் என்பதாக பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை உங்களுடைய கண்கள் ஆண்டவரை ஏறெடுத்து பார்க்க, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஒருவேளை நாம் வாழுகின்ற இந்த பூமியிலே கண்களை ஏறெடுத்து பார்க்கின்ற பொழுது கடைசி கால அனுபவங்களை நாம் பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். கடைசி காலத்திலே மனுஷன் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் தேவனற்றவர்களாயும் வாழுகிற ஒரு அனுபவத்தை நாம் இந்த உலகத்திற்குள்ளே பார்க்க முடியும். ஒருவர் இந்த அனுபவம் காஞ்சொரிக்கும் முள்ளுகள் உள்ள அந்த இடத்திற்கும் ஒப்பாக வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். நீங்கள் விழித்துக் கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்கென்று பலத்த சாட்சிகளாய் நீங்கள் வாழுகின்ற பொழுது இந்த காஞ்சொரியும் அல்லது முள்ளுகள் உள்ள இடமும் ஒரு நல்ல நிலமாய் தேவனுக்கேற்ற இருதயமாய் மாறிவிடுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். ஆதி திருச்சபையிலே அவர்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்த பொழுது கூட்டம் கூட்டமான ஜனங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். தேவனற்றவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டார்கள். முன்னே தூரமாயிருந்தவர்கள் பின்பு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அவருக்குள் சமீபமானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய சபையிலே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு தேவ மனிதர்களே, என் அன்பு சகோதரிகளே, ஒருவேளை உலகத்தின் முடிவு சீக்கிரமாய் இருக்கிறது, உலகத்தின் முடிவு சீக்கிரமாய் இருக்கிறது. ஒருவேளை வேதத்தில் உள்ள அநேக காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது, அனுதினமும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இதில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்கள் கண்கள் பூமிக்குரியவைகளை அல்ல மேனாளவைகளே ஏறெடுத்து பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவள் என்பதை நான் அடிப்படையாக கொண்டு நம்முடைய கண்கள் நித்தமும் தேவனையே நோக்கி பார்க்கின்ற ஒரு அனுபவம், ஜீவாதிபதியே நோக்கி பார்க்கின்ற ஒரு அனுபவம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்க்கின்ற ஒரு அனுபவம், அதிலே நாம் பரம தரிசனங்களை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு அனுபவம், அது நமக்கு நிறைவாய் வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கட்டு போனார்கள் என்று வார்த்தையை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. இந்த ஆட வாழ்க்கையிலே நான் ஒருவேளை இயேசுவுக்கும் முன்பதாக கர்த்தராகிய தேவனுக்கும் முன்பதாக நிற்கிற ஒரு மனிதனாய் என் கண்கள் நித்தமும் அவரையே ஏறெடுத்து பார்க்கிற ஒரு கிருபை நிறைந்த கண்களாக காணப்படுகிறதா என்பதை குறித்து நாம் சற்று நிதானித்து அறிந்து கொள்ளுவோம். ஒருவேளை ஆவிக்குரிய தூக்கம் வேண்டாம், ஆவிக்குரிய தூக்கம் வேண்டாம், அவர் வாசற்படியில் நின்று தட்டிக் கொண்டு இருக்கிறார், தோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே அவர் வாசலில் நின்று தட்டுகிறவராக இருக்கிறார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் கண்கள் ஏறெடுத்து பார்க்குமே என்றால் அது தேவனுக்கு பிரியமான ஒரு அனுபவமாக இருக்கும் என்று வார்த்தை நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை ஆசீர்வாதத்திற்கு மாத்திரமல்ல இந்த உலகத்தில் உண்டான ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரமல்ல, ஆவிக்குரிய உன்னதமான ஆசீர்வாதங்களுக்காக தரிசனங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவத்திற்காக மறுரூப காட்சிகளை பார்க்கிற ஒரு அனுபவத்திற்காக கர்த்தருடைய ஆவியானவர் அவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்கிறார், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். நாம் இந்த வேளையிலும் ஒரு விஷயம் நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்துக் கொள்வோம், ஒரு விஷய கர்த்தருடைய கரத்திலே நம்மை தாழ்த்திக் கொள்வோம். ஆவியானவர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்குள்ளே புது கிருபைகளை, புதிய தரிசனங்களை, புதிய செய்கைகளை, ஒருவேளை தேவனுக்கேற்ற செய்கையா இருக்கிறோம் என்ற வார்த்தையின்படி தேவனுடைய செய்கைகளாய் உங்களை மாற்றிவிட அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த வேளையிலும் நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்வோம். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்ற வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேகர் பூமிக்குரியவைகளை பார்ப்பதையும் ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் கர்த்தருடைய விசுவாசிகள் கர்த்தருடைய அபிஷேகத்தினாலே நிறைந்தவர்கள் ஆண்டவரே ஆவிக்குரிய கண்களாக நிறைந்து
உம்மை பார்க்கிற அனுபவத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய சத்தியத்தை கேட்டு உம்முடைய ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் மெய்யாகவே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, யார் யாரெல்லாம் மெய்யாகவே உம்மை நோக்கி பார்க்கிற அனுபவத்திற்குள்ளே கடந்து வருகிறார்களோ, அவர்களுக்கு பரம காட்சியை, பரம தரிசனத்தை, ஒருவேளை நீர் மோசையோடும் எலியாவோடும் பேசின அந்த காட்சியை இவர்களும் கண்டுகொள்ள, அது நிமித்தமாய் இன்னும் ஆழமாய்மை நெருங்கி சேர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். தேவ சாயலாக மறுரூபமாக ஆண்டவரே மறுரூபப்படுத்துகிற அந்த அனுபவத்திற்குள்ளே நிறைவாய் கடந்து வர கர்த்தர் உதவி செய்வீராக. இனி காலம் செல்லாது என்ற வார்த்தையை உணர்ந்து ஆண்டவரே உம்மை நெருங்கி சேருகிறவர்களாய், உம்மை நெருங்கி உடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாய், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற கிருபைகளை நிறைவாய் பெற்றுக் கொள்கிறவர்களாக காணப்பட தேவாவியானவர் அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவரே உம்மை நெருங்கி சேர்கிற அந்த அனுபவத்திலே அவர்கள் உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களையும் சுதந்திரத்துக் கொள்ள போதுமானவர்களாய் இருக்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முதலாவது உம்மை நோக்கி பார்க்கவும், பரம தரிசனங்களை பெற்றுக் கொள்ளவும், உம்மக்காய் பலமாய் எழும்பி பிரகாசிக்கவும் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். இந்த நாளிலும் பற்பல தேவையோடு கூட இருக்கிற குடும்பங்கள் உண்டையா, தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திப்பீராக. ஆண்டவரே இந்த திருச்சபையிலிருந்து வெளியே வாசம் பண்ணுகிற அநேக குடும்பங்கள் உண்டு, இந்த கிராமத்தில் வாசம் பண்ணுகிற அநேக குடும்பங்கள் உண்டு, எல்லாரையும் நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பலமாய் சுதந்திரத்துக் கொள்ள, குறிப்பாக ஆவிக்குரிய உன்னதமான ஆசீர்வாதங்களினாலே நிரப்பப்பட, பரம தரிசனங்களினாலே நிரப்பப்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் கரந்தொட்டு ஆசீர்வதியும், தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தித்தரலும். எல்லாவற்றிற்கும் மேலாக இதோ இயேசு சீக்கிரம் வந்துவிட்டார், வாசற்படியிலே நின்று தட்டி கொண்டு இருக்கிறார் என்ற சத்தத்தை கேட்டு உணர்வுள்ளவர்களாய் உமக்காய் பலமாய் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. அது நிமித்தமான ஆசீர்வாதங்கள் இவர்களை நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்க எழும் பரிசுத்த பிதாவே, ஆமீன், ஆமீன்.